நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து நடத்துகின்ற ஏழு தமிழர் விடுதலைக்கான ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே எனக்கு முன்னதாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களை, தமிழ் நிலத்தை, தமிழை நேசிக்கின்ற தலைவர்களே, என்னை தொடர்ந்து பேசுவதற்காக இங்கே காத்திருக்கக்கூடிய தலைவர்களே, இந்த எழுச்சிமிகு நிகழ்ச்சிக்கு அச்சாரமாக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்கு மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்களுடைய கடைசி கையிருப்பாய், உலகத் தமிழர்களுடைய முகமும் முகவரியுமாக இருக்கக்கூடிய எல்லாளன் மேதகு பிரபாகரன் அடையாளம் காட்டிய எங்கள் அன்புக்குரிய தம்பி சீமானவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக இங்கே அணியமாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாளை இந்த நடுவண் அரசும் மாநில அரசும் கூட ஊடக வலிமையோடு ஒரு பொது அடையாளத்தை கொடுப்பார்கள். அது பொதுவான அடையாளம் என்னவென்று சொன்னால் அர்பன் நக்சலைட்ஸ், நகர்ப்புற நக்சலைட்டுகள் என்று முத்திரையை இப்போ புதுவிதமாக கண்டறிந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அடிப்படை உரிமைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் இந்திய துணைக்கண்டத்திலே இன்றைக்கு போராடுகிறது என்று சொன்னாலும் கூட அது ஆபத்தானது, அச்சுறுத்தலுக்கானது. சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மை மக்களை ஆண்டு கொண்டிருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு அவசகுணமாக கருதுகின்ற ஆட்சி இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட எதையும் குறித்து நாங்கள் கவலைப்படாமல் எங்களுக்கு பேசுவதற்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. உங்களோடு பேசி தீர்த்து கொள்வதற்கு பல்வேறு களங்கள் இருக்கிறது, காரணங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. அதை பேசுவதற்கான களமும் நேரமும் காலமும் வேறு. அதை நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். நாங்கள் அரசியலை இந்த இளைஞர்களுக்கு எதிர்கால தலைமுறைக்கு சொல்லி இருந்தாலும் கூட அந்த சொல்லின் அடிப்படையிலே, உடலின் அடிப்படையிலே, எழுச்சியின் அடிப்படையிலே இந்த தம்பிமார்கள் எல்லாம் தங்கள் ஆத்திரத்தை, கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். என்றாலும் நான் அன்போடு அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் சொன்னது போல இது அதற்கான வேலை அல்ல. தந்திரத்தை தந்திரத்தால், மதியை மதியால் வெல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த ஒற்றை கோரிக்கையை நாம் முன்வைத்து இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் மறுக்க முடியவில்லை. எல்லோரும் திருப்பி திருப்பி அதைத்தான் சொல்லுகிறீர்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொய் ஒன்று என்று இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சட்டத்தாரணிகள், வழக்கறிஞர் பெருமக்கள் மறுக்க மாட்டார்கள் நினைக்கின்றேன். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பொய் என்று சொன்னால் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான நம்பிக்கை தொடர்ந்து கட்டமைத்திருக்கிறார்கள். அது சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்று சொன்னால் நம்முடைய தோழர் கண்ணடி அவர்கள் சொன்னார்கள், ஒருவனுக்கு ஒரு மாதிரி பூணூல் போட்டிருந்தால் ஒரு மாதிரியான அந்த சட்டம் வளைந்து கொடுக்கிறது, பூணூல் இல்லை என்று சொன்னால் ஒரு மாதிரி சட்டம் வளைந்து கொடுக்கிறது. அதைதான் ஒரு பிரெஞ்சு அறிஞன் சொன்னான், சட்டம் ஒரு கழுதிக்கு சமமானது, அது மதிப்பவனை மிதிக்கும், மிதிப்பவனை சுமக்கும் என்று சொன்னார்கள். இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இது எவ்வளவு இட்டு போன ஒரு சட்டம், இட்டு போன ஒரு கட்டமைப்பு இந்திய துணைக்கண்டம் என்பதற்கு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எச் ராஜா தான் சாட்சியமாக இருக்கிறார். ஆக எச் ராஜா இன்னும் பேசட்டும், நான் வரவேற்கிறேன் ராஜாவை. ஏனென்று சொன்னால் ஒரு காவலர்களை இங்க இருக்கிறார், உளவுத்துறை ஒற்றர்கள் இதை குறிப்பிடுப்பதற்கு இருப்பார்கள். நன்றாக குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். இங்கே சீமார் என்ன பேசுகிறார், மன்சூர் அலிகார் என்ன பேசுகிறார், கலைஞர் என்ன பேசுகிறார், கன்னடி என்ன பேசுகிறார், வினோத் என்ன பேசுகிறார், அதை குறிப்பிடுத்து கங்காணி வேலையை சரியாக செய்வதற்கு கங்காணி அரசுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் முன்பாக, உங்கள் முகத்திலே காரி உமிழாத குறையாக எச் ராஜா காவல்துறை சுற்றத்திலே வைத்துக் கொண்டு உங்களை காரி உமிழ்கிறான். உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சோறு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். எத்தனை நாட்களாக இருந்து நீதிமன்றத்தை இதற்கு சமம் என்று சொல்லுகிறான், நான் சொல்வதற்கு கூசுகிறது, முடி என்று சொல்வதற்கு கூசுகிறது. அவன் மிக கேவலமாக பேசுகிறான். ஆனால் நாங்கள் பேசினால் தேச விரோத சக்திகள், இஸ்லாமின் பேசினால் அவன் தேச விரோத சக்தி, தாழ்த்தப்பட்டவர்கள் தமிழர்கள் பேசினார்கள் சொன்னால் இந்த நாட்டினுடைய தேச பாதுகாப்புக்கு சமூக விரோதி என்று பட்டம் சூட்டுவதற்கும், பழி சுமத்துவதற்கும், வழக்காடுவதற்கும் இந்த அரசுகள் அநேகமாக இருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலைதான் நாம் மிக மென்மையாக
தந்திரமாகே கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு ஒற்றை கோரிக்கையை நாம் கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய கென்னடி அவர்கள் கூட மிக சிறப்பாக சொன்னார், ராஜீவ்காந்தி ஏதோ உத்தம புத்திரன் கிடையாது. அவர் இருக்கும் போதே போபேர்ஸ்புரல் பேரங்கி பேர வழக்கு இருந்தது. அவர் இருந்திருந்தால், இந்த சட்டம் நேர்மையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் அவர் செல்ல வேண்டிய இடம் வேறு இடமாக இருந்திருக்கும். ஆனால் ராஜீவ்காந்தி மண்ணிலே இருந்து அகற்றப்பட வேண்டியவர் என்ற அடிப்படையிலே எவனோ திட்டமிட்டான், எவனோ கொன்றான். ஆனால் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்று சொல்லுகிறார்களே. எங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அது தண்டியுங்கள். ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட 90 அல்லது 100 நாட்களுக்குள்ளாக தமிழகத்தினுடைய வடக்கெல்லையாக இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டிலே ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அப்பாவிகளை கைது செய்யக்கூடாது என் மீது வழக்கு தொடுத்தார்கள். எதற்கென்று சொன்னால், விடுதலை புலிகளை ஆதரிக்கிறார்கள் என்று என் மீது முதல் வழக்கு பொது வழக்கில் போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கையும் கடந்து சந்தித்து நான் பொதுக்கூட்டத்தில் கும்மிடி புண்டியில் பேசும்போது சொன்னேன், உங்களுடைய இந்திய இறையாண்மை, இந்திய அரசியல் சாசனம் சட்டப்படி ஈபிகோ என்று சொல்லக்கூடிய அனைத்து சட்டங்கள் படியும் நீங்கள் கைது செய்கிறவர்களை, செய்யப்பட்டிருக்கிறவர்களை குற்றவாளிகள் என்று நிரூபிக்கின்ற வரையிலே எங்கள் தம்பிமார்கள், எங்கள் ரத்த உயிர உறவுகள் குற்றமற்றவர்கள்தான். ஆக அந்த குற்றமற்றவர்களுக்கு ஆதரித்து பேசுவது குற்றமற்ற சொன்னால் அந்த குற்றத்தை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று தமிழகத்தினுடைய பல்வேறு மூலைகளை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய 27 ஆண்டுகளாக எங்கள் தொண்டை தண்ணீர் வெட்டிவிட்டது. பல மேடைகளிலே ஏதோ யாசகை கேட்கவில்லை. நம்ம தம்பி ராஜீவ்காந்தி சொன்னாரே, அறிவு சொன்னாரே, அப்படி நாங்கள் வழியாக சுமத்தப்பட்ட குற்றத்தின் அடிப்படையிலே உங்கள் விசாரணை அறிக்கையின் அடிப்படையிலே கூட இன்றைக்கும் கூட சரியாக குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. பல்வேறு ஆணையங்கள், பல்வேறு கமிஷன்கள் போட்டிருக்கிறீர்கள், அதிலே நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் கூட ஒரு ஒற்றை தீர்ப்பு வைத்துக் கொண்டு நீங்கள் தண்டனை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த தண்டனையும் கூட உலக தமிழர்கள் 10 கோடி தமிழர்களுடைய சார்பாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய சட்டமன்றம் எங்களுடைய மனதினுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிற விதமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அது உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. ஜனநாயகத்தின் மீது நாங்கள் நம்ப வேண்டும் என்று சொன்னால், இந்த ஜனநாயகம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது சொன்னால், அரசியல் சாசனம் இந்த நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது சொன்னால், இந்த சட்டத்தை நீங்கள் விதி மதிக்கிறீர்கள் என்று சொன்னால், தமிழர்கள் இந்தியாவில் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சட்டமன்ற தீர்மானத்தை அங்கீகரியுங்கள். சட்டமன்ற தீர்மானத்தின் அடிப்படையிலே இந்த 7 தமிழர்களை விடுதலை செய்வதுதான் நீங்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக இருக்க முடியும். அதுதான் தமிழருடைய நீங்கள் மன்னிப்பு கோருவதற்கு சரியான நாணயமாக இருக்க முடியும். அதுதான் நாளைக்கு வாக்கு கேட்டு எங்கள் வீதிகளில் வருவதற்கு உனக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எந்த கிராமத்திற்கும் நீங்கள் வாக்கு கேட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நடுவரசே ஆட்சி படத்திலே பாரதிய ஜனதா கட்சி காந்தியை கொண்டவர்கள், 14 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலையானால் அதை கொண்டாடி தீர்த்தவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், அவ்வளவு பெரிய மகாத்மாவாவர், இந்த தேசத்துடைய அடையாளமாக காட்டப்படுகின்ற காந்தியை கொண்டவன் இன்றைக்கு ஆட்சி அதிகாரப்பிடத்தில் இருக்கிறான். அந்த ஒருவன் ராஜீவ்காந்தி என்கிற ஒரு ஒற்ற உயிருக்காக எங்களுடைய தாய்மார்களும் தம்பிமார்களும் எங்களுடைய உதிர உறவுகளும் கை கட்டி தூரத்திலே, கண்ணு கட்டி தூரத்திலே, 2 லட்சம் பேர் பதைபதைக்க உயிரோடு கொன்றழிக்கப்பட்டார்கள். உலக சமுதாயம் எங்கேயும் அதிர்ந்ததா? உலகத்திலே எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியும் இழிவும் அவமானமும் நேர்ந்திருக்க முடியாது என்றாலும் பொறுத்துக்கொண்டு இந்த நாட்டினுடைய சட்டத்தின் மீது நம்பிக்கை இருப்பதனால், அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலே நாம் நீதி பெற்றுவிட முடியும் என்கின்ற ஒரு கடைசி நம்பிக்கை ஒட்டிக்கொண்டிருக்கின்ற ஒற்றை பற்றுக்கோட்டின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு ஜனநாயகத்தின் நம்பிக்கை அடிப்படையிலே இந்த கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கை ஏதோ 7 தமிழர்களுடைய விடுதலைக்காக என்று ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் கூட எனக்கு ஒரு சுயநலம் இருக்கிறது, நான் சார்ந்திருக்கிற சமூகத்திற்கு ஒரு சுயநலம் இருக்கிறது, இந்த சமூகத்திற்கு ஒரு சுயநலம் இருக்கிறது. செய்யாத பாவத்திற்காக பழியை சுமந்து கொண்டு அவன் தமிழன் ஒரே காரணத்திற்காக 27 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே இருக்கிறான் சொன்னால், உலக வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு ஈன செயல், இப்படிப்பட்ட ஒரு சோக வரலாறு இருந்திருக்க முடியாது. ஆக 7 பேர் விடுதலை என்பது அந்த 7 தம்பிமாருடைய தங்கைமாருடைய விடுதலை கிடையாது, தமிழ் சமூகத்தின் மீது சுமத்தப்பட்ட கொலை பழியிலிருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற விடுதலை தான். அந்த விடுதலைக்காகத்தான் எங்கள் மீது சுமத்தப்பட்ட களங்கம், எங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி
அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றோம். அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய உதிர உறவுகளே, சீமானுடைய அன்பு தம்பிகளே, கட்டளைக்கு காத்திருக்கும் வரை இடம் பெயர் காத்திட்டு இருக்கட்டும். புறப்பட்டு விட்டால் புயல் என்று நிரூபிப்பார் சீமானுடைய தம்பிகள் என்பதை நாம் காத்திருப்போம். நிச்சய விடுதலையை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம்.